ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வேலைவாய்ப்பு செய்தி தான். யாரெல்லாம் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் வேலையை எதிர்பார்த்து வேலையை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான செய்தி காத்துட்ருக்கு. உங்களுக்கான வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழக அரசு. என்ன வேலைன்ற இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்கள் ஊர்லேயோ இல்லை உங்கள் தெருவிலையோ யாராவது ஒருத்தவங்க இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெக்கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to my channel. பொறியியல் பட்டதாரிகள் இனி 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை ஆசிரியராக பணிபுரியலாம் என்று தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த சில ஆண்டுகளாக பொறியியல் பட்டதாரிகள் வேலை இல்லாமல் திண்டாடி வரும் நிலையை பார்க்க முடிகிறது. அதுவும் இந்த ஜிஎஸ்டி அமலுக்கு கொண்டு வந்ததால் பெரிய நிறுவனங்கள் கூட ஜிஎஸ்டி தொகையை அரசுக்கு செலுத்த முடியாமல் இழுத்து மூடிவிட்டு போயிட்டாங்க. ஸோ இதனால் ஆட்டோமொபைல் துறையில் பயங்கர பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த பாதிப்பு ஒரு பக்கம் இருக்க, மற்ற சில நிறுவனங்கள்லாம் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை எதிர்கொள்ள முடியாமல் ஊழியர்களை ஆட்குறைப்பு செய்யும் நடவடிக்கை எடுத்து வந்துட்டுருக்காங்க. ஸோ இதன் காரணமாக நிறைய பேர் வேலை இல்லாமல் வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வழிவகை பண்ணியிருக்குது. ஸோ இந்த வேலைவாய்ப்பு இழப்பை சரி செய்யும் நிலையை தான் இப்போது தமிழக அரசு இந்த ஆணையை பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆணையில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இனிமேல் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி, இல்லை படித்து முடிச்சுட்டு சும்மா இருக்கிறவங்களும் சரி, இல்லைனாக்கா ஏற்கனவே வேலை செஞ்சு வேலை வாய்ப்பை இழந்தவங்களும் சரி, இவங்களுக்கு எல்லாருக்குமே இனிமேல் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை கணக்கு ஆசிரியராக பணிபுரியும் வாய்ப்பை தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பை நீங்கள் உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும்னா, தமிழக அரசு ஆசிரியர் பணியாளர் தேர்வு மையம் நடத்தும் டெட் ஆசிரியர் தகுதி தேர்வு, இந்த எழுத்து தேர்வு மூலயமா தான் நீங்கள் வந்து தகுதி பெற முடியும். ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ண அப்புறமா தான் உங்களுக்கு இந்த 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் கணக்கு பயிற்சியாளராக, அதாவது ஆசிரியராக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணி தருவாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருந்தால் போதுமானது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் கேட்பாங்க, ஸோ இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு இந்த வேலை வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமான்ட்டு. இன்ஜினியரிங் படித்தவங்க தாங்க இந்த வேலைக்கு கம்ஃபர்டபுளாக இருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னாக்கா இன்ஜினியரிங்கில் தான் மேத்தமெட்டிக்ஸ் நிறையா இருக்குது, கணக்குகள் அதிகமாக உள்ள சப்ஜெக்ட் பார்த்தீங்கனாக்கா இன்ஜினியரிங் தான். ஸோ அதனால் இன்ஜினியரிங் படித்தவங்க கணக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நிறைய பேர் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக ஒன்றா இருக்கும். நிறைய பேர் நினைக்கலாம், இன்ஜினியரிங் படிச்சிட்டோம், ஆசிரியர் வேலைக்கு டீச்சர் வேலைக்கெலாம் யார் போவான்னு நினச்சிட்ருப்பீங்க. குடும்ப சூழ்நிலைக்கு கம்மியாக இருக்கிறவங்க, அதாவது குடும்ப வருமானம் கம்மியாக இருக்கிறவங்க, வேலையே கிடைக்காமல் இருக்கிறவங்க, குடும்பத்தை ஓட்ட நினைக்கிறவங்க இந்த வேலையை யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ நிறைய பேர் படித்து முடிச்சுட்டு வேலையெல்லாம் இருப்பீங்க, கண்டிப்பாக இந்த வேலை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் சரி, உங்கள் தெருவிலும் சரி, உங்கள் ஊர்லேயும் சரி, நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃபேமிலியில் யாராவது இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தாக்கா அவங்களுக்கு இந்த வீடியோ காமிச்சு தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் இருந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைனாக்கா மறக்காமல் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.